இந்த தொழுகை கூடத்திலே காணப்படுவார்கள். திருச்சட்ட அறிஞர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தான் இந்த திருச்சட்டத்தை மக்களுக்கு கற்பித்து வருகின்றார்கள். அவருடைய மூன்று முக்கியமான செயல்களை பார்க்கின்ற பொழுது திருச்சட்ட வல்லுநர்கள் சட்டங்களை நிறைவேற்றுவதிலும் அவற்றை உருவாக்குவதில் முக்கியமாக காணப்படுகின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது திருச்சட்ட அறிஞர்கள் அந்த சட்டத்தை எப்படி உருவாக்கி மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கற்பித்து வருகின்றார்கள். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது அவர்கள் மக்களுக்காக தீர்ப்பு வழங்குகின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செயலும் முற்றிலும் மாறுபட்டு காணப்படுகின்றது. ஆண்டவர் நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறவில்லை. மாறாக நம் ஆண்டவராய் கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு அந்த நேரத்தில் என்ன முக்கியமோ அவற்றை தான் கற்பித்து வருகின்றார். அதனால் தான் மக்கள் அனைவரும் இந்த திருச்சட்ட அறிஞர்களை விட இவருடைய கருத்தானது மிகவும் முக்கியமாகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று நம்பி அவரை வித்தியாசமான முறையில் பார்க்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இரண்டு முக்கியமான செயல்கள். ஒன்று, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தியை போதிக்கின்றார், கற்பிக்கின்றார், அதாவது அவர் சொற்களால் கற்பிக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், அந்த கற்பித்தவுடன் அந்த செயல்முறையில் ஈடுபடுகின்றார். முதல் முறையாக கடவுள் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், நம் ஆண்டவராய் கடவுள் குறிப்பிடுகின்றார், உங்கள் நடுவில் நின்று நான் ஒரு இறைவாக்கினை உருவாக்குவேன், அவருடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை வைப்பேன் என்று. அந்த இறைவாக்கினர் யார் என்று பார்க்கின்ற பொழுது தம் ஆண்டவராய கடவுளுடைய ஒரே மகன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடையே ஒருவராக பிறக்கின்றார், நம்மிலே ஒருவராக வளர்கின்றார், நம்மிலிருந்து ஒருவராக தோன்றி ஆண்டவருடைய வார்த்தையை கற்பிக்கின்றார். அந்த வார்த்தையானது அந்த வார்த்தையில் மட்டுமே நிறைவேறுவதில்லை, மாறாக இரண்டாவது கட்டமாக செயல்களில் ஈடுபடுகின்றார். இந்த செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது பார்க்கின்றோம், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்த இருந்தவரை விடுவிக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாற்று நற்செய்தியிலேயே முதல் அற்புதத்தை நிகழ்த்துவதாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் முதல் அற்புதமானது என்று பார்க்கின்ற மாற்று நற்செய்தி பார்க்கின்ற பொழுது அவர் தீய ஆவியிடம் இருந்து வெற்றி கொள்கின்றார். தீய ஆவியை மனிதனிடத்திலிருந்து விரட்டி கடவுளுடைய வார்த்தைகளை அந்த மனிதருக்கு புகட்டுகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அந்த தீயாவை குறித்திருந்த மனிதரை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அணுகுகின்றார். அப்போது அந்த தீயாவை கூறுகின்றது, நாசரேத்து இயேசுவே, உனக்கு என்ன வேண்டும் என்று, நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று. ஆமென். இயேசுவே பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் என்று நம்பாமல் நாம் அவரை விட்டு விலகி செல்கின்றோம். ஆனால் தீயாவியானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்கிறது. அவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு அர்ப்பணமானவர், கடவுளுடைய ஒரே மகன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் என்று அந்த தீயாவியானது ஆண்டவரை பற்றி குறிப்பிடுகின்றது. அதற்கு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், அமைதியாயிரு, இந்த மனிதனை விட்டு சென்றுவிடு என்று கட்டளையிடுகின்றார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அவருடைய கட்டளையை கேட்ட அந்த தீய ஆவியானது அந்த மனிதரை விட்டு விலகி செல்கின்றது. இறை இயேசுவில் பிரியமான இதே குறிக்கிறது என்றால், நம் ஆண்டவராய கடவுளுடைய முன்னால் எந்த தீய ஆவியோ, எந்த துன்பங்களோ, எந்த துயரங்களோ அவர் முன்னிலையில் அந்த சக்தி வாய்ந்ததாக காணப்படுவதில்லை. கடவுளே சக்தி வாய்ந்தவர், அவருடைய பேச்சுக்கு செவி கொடுத்த அந்த தீய ஆவியானது அந்த மனிதரை விட்டுவிட்டு விலகி செல்கின்றது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மிடையே இருந்து உருவாகி இந்த இறைவாக்கினர் என்ற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவரே உண்மையான கடவுளுடைய மகன், அவரே உண்மையான கடவுளுக்கு அர்ப்பணமானவர், அவரே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நாம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலாக நாம் செவி கொடுக்க வேண்டும். எவ்வாறாக செவி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டாம் வாசகத்திலே பவுலடிகளால் அழகாக குறிப்பிடுகின்றார். நம்முடைய மனமானது எதை அதிகமாக விரும்புகின்றதோ அந்த விரும்புகின்ற பொருள் மீது அதிக கவனத்தை செலுத்துகின்றது. அதனால் நாம் குறிப்பிட்ட கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம். அதற்கு ஒரு ஓமையாகத்தான் குறிப்பிடுகின்றார், மனமானவர் மனமாகாதவர் என்று. மனமானவர் தங்களுடைய கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளேயே கலந்து மனத்தை விலகி கண்டு காணப்படுகின்றார்கள். ஆனால் மனமாகாதவர் என்ன பார்க்கின்றார் என்றால், கடவுளுக்கு என்ன உகந்தவை என்று தெரிந்து கடவுளுக்கு செவி கொடுத்து வாழ்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, மனமானவராக இருந்தாலும் சரி மனமாகாதவராக இருந்தாலும் சரி, நாம் அனைவருமே
கடவுளுக்கு முக்கியம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அன்று முதல் வாசகத்திலே உங்கள் நடுவில் இருந்து ஒரு இறைவாக்கனை உருவாக்குவேன் என்று கூறிய நம் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நம் மண்ணிலே பிறக்க செய்து அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய மகனுடைய வாயிலிருந்து நமக்கு பொழிய செய்துள்ளார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்று தியானிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, எப்போது நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்றோமோ அப்போது நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் அவருடைய முன்னிலையில் இருந்து விலகி சென்று விடுகின்றன. நம் வாழ்விலேயே அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் அன்புமானது நிலைத்து காணப்படுகின்றது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். அவரே உண்மையாக இறைவாக்கினர் என்று அறிக்கையிடுவோம்.